ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் மறுபடியுமாய் உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து 14 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியில் நடந்து பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு துக்கமான ஒரு வார்த்தை. இந்த 28 அதிகாரத்திலே 2 நாளாகமத்திலே பார்க்கும் பாருங்கள். சாலமோன் காலத்துக்கு பின்பாக இஸ்ரவேல் ராஜ்யம் 2 உடைக்கப்பட்டது. அது அதற்கு காரணம் என்னவென்று வேதத்திலே வாசித்து பார்த்தால், சாலமோன் அநேக தெய்வங்களை தெரிந்து கொண்டு அவைகளை தேசத்திலே ஆராதிப்பதற்கு பெர்மிஷன் கொடுத்தான். அவன் ஆராதிக்கவில்லை, ஆனால் ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல மற்ற ஜனங்களை போல வாழ்கிறதற்கு அவன் பெர்மிஷன் கொடுத்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி பெர்மிஷன் கொடுத்ததினாலே தேசத்துக்குள்ளே விக்கிரக ஆராதனை வந்தது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வந்து, தேவனை கோபமூட்டுகிற காரியங்கள் வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அந்த தேசத்தை 2 உடைத்து யூதா இஸ்ரவேல் என்ற 2 ராஜ்யங்களாய் பிரிந்த நாள் முதற்கொண்டு இஸ்ரவேலர் யூதாவுக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிறார். அந்த நாளிலிருந்தே சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாம் அவனுடைய நாளிலிருந்தே யுத்தங்கள் ஆரம்பித்து விட்டது. யாருக்கு யாருக்கும் சகோதர யுத்தம், யூதருக்கும் இஸ்ரவேலருக்கும், அந்நியர்களுடைய யூதருக்கும் இஸ்ரவேலுக்கும் எவன் பெரியவன் என்ற ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் பாருங்க, தேவன் சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறதை வெறுக்கிறார், அரு வெறுக்கிறார். சில பேர் பார்க்குறாங்க, நாம் செய்கிற தவறுகள், நாம் மன்னிப்பு கேட்டால் கூட, மனம் திரும்பினால் கூட, ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் செய்கிற தவறுகளுக்கு கண்டிப்பாய் சிகிச்சை தண்டனை உண்டு என்பதை மறந்து போகிறார். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, ஆண்டவர் ஒரு தடவை மன்னிச்சா மன்னிச்சது தான், அப்புறம் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் அழகாக எழுதியிருக்கு, மனுஷர் செய்கிற நன்மை காய்களும் தீமை காய்களும் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று. இது யாருக்கு எழுதப்பட்டது? மற்ற மனுஷர்களுக்கா? இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய சபைக்கு எழுதப்பட்டது. சுவிசேஷத்தில் 4 சுவிசேஷத்தில் என்னென்னவோ ஆண்டவர் நிறைய எழுதி வச்சிருக்கிறார். அது ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும், தேவனை தேடுறவனுக்கும் தேடாதவனுக்கும் எல்லாருக்கும் எழுதி வச்சிருக்கோம். ஆனால் நிரூபம் என்பது சபை தேவனுக்கு உகந்த சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக எழுதி கொடுக்கப்பட்ட போதனை ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. இங்கே பார்க்குறோம் என்ன துக்கம் என்றால், இஸ்ரவேலினுடைய ராஜாக்களின் காலம் என்று இருந்தது, யூதருடைய ராஜாக்களின் காலம் என்று இருந்தது. இந்த யூதருடைய ராஜாக்களுக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் எப்பொழுது யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் பாருங்கள், ரகோபியாம், அபியா, ஆசா, இன்னும் யோசபாத், அப்படியே வரிசைய ராஜாக்கள் வருகிறார்கள். அவர்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தால், அவர்கள் தன் தகப்பனாகிய தாவீதினுடைய செய்ததுபடியெல்லாம் செம்மையானதை, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ஆனால் முதல்ல இங்கே பார்க்குறோம், ஆகாஸ் ராஜாவாகும் பொழுது 20 வயதாக இருந்தார். அவனை காட்டிலும் வயது இளைவனாக இருந்தவன் தான் உசியாலாம். 20 வயது விடலை பருவம். அவன் ராஜாவான உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்கிறான். என்ன செய்தான் என்று பார்த்தால் பாருங்கள், பரிதாபம், அவன் வந்து 14 வருஷம் தான் அரசாண்டிருக்கான். 34 வயசில் செத்து போனான். குறுகிய காலத்திலே அவன் வாழ்க்கை முடிந்தது. அந்த 14 வருஷ அரசாட்சியில் அவன் என்ன செய்தான் தெரியுமா,
இஸ்ரவேலை பாவம் பண்ண பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் வழியிலே நடந்து நரகலான விக்கிரகங்கள், தோப்பு விக்கிரகங்கள், பலிபீடங்கள் என்று சொல்லி தன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய வழி நடத்துதலின்படி அவன் கடந்து போனான். அசீரியனுக்கு நம்பிக்கை வைத்தான். இப்படி நிறைய விஷயங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செய்தான். ஆனால் குறிப்பாக சொல்லியிருக்கிறது, அவன் தன் தகப்பனாய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் செய்யான். அதுக்கு முன்னே இருந்த ராஜாக்கள் வரை பார்த்தீங்கன்னா செம்மையாய் நடந்தார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பயபக்தியோடு பாருங்க, அந்த எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, அங்கே வேதம் உண்டு, அங்கே ஆசாரியன் உண்டு, அங்கே கட்டளை உண்டு, பிரமாணம் உண்டு, ஆராதனை உண்டு, பலி உண்டு, பாவமன்னிப்பு உண்டு, எல்லாம் உண்டு. பாருங்க, உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு யோராம் என்ற ராஜா வந்தான். இந்த யோராமை குறித்தாலும் அவனும் சொல்றான், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் பெற்றோர் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறதை பார்த்து விட்டு, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு எப்பொழுதும் எண்ணமுள்ளவர்களாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ராஜாவாகிய ஆகாசுக்கு பின்பாக, அவங்க காலத்தில் தான் சூரிய கடியாரம்லாம் கண்டுபிடிச்சாங்க, எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அவர் உலகத்தானை போல அவர் விசுவாசத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடரலாக, யூதர்களுக்கு இடரலாக, சனக்கூட்டத்துக்கு இடர, தேசத்தின் குடிகளுக்கு இடரலாக, ஜனங்களை இடர பண்ணுகிறதுக்கு ஏதுவான காரியத்தை செய்ததுனால அவருடைய வாழ்க்கையின் முடிவு பயங்கரமாக இருந்தது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த ஆகாஷ் ராஜா காலத்தில் தான் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சுற்றிலும் இருந்து எழும்புகிறது, அற்பமான ஜனங்களெல்லாமே இவனுக்கு உரதமாக எழும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதற்கு எப்பொழுதும் கவனமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய் நடந்தவர்களை அடையாளம் காட்டுகிறார். தாவீதை காட்டுகிறார். எத்தனை தலைமுறைக்கு முந்தினவன் தாவீது, எத்தனை தலைமுறைக்கு முந்திருந்தாலும் பரவாயில்ல, யார் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய் இருந்தார்களோ அவர்களைத்தான் நாம் மாதிரியாக நோக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இல்லாமல் இருந்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவளா இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு போயிடக்கூடாது. உங்களுக்கு மாதிரியாக ஜெயங்கொண்டவர்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள், தேவ சித்தத்தை செய்தவர்கள், அப்படிப்பட்டவர்களை மாதிரியாய் நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் செம்மையான காரியங்களை செய்யலாம். வேதம் சொல்லி செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் செம்மையானதை செஞ்சு பாருங்கள், உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் கைகளையும் பிரயாசம் ஆசீர்வதிக்கும், உங்கள் வழிகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நமக்கு மாதிரி நல்ல சாட்சியாய் வாழ்ந்தவர்கள் தான். நாம் சாட்சியற்றவர்களை, பின்மாற்றக்காரர்களை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களை நம் மாதிரியாய் கொள்ளாமல், எத்தனை தலைமுறை முந்தி போனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லவர்களை மாதிரியாய் நோக்குவோம், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சேமம் உண்டாகிறது நம்ம அனுபவிப்போம். இவன் அப்படி செய்யாததினாலே அவன் வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகளை அனுபவித்தான். அவன் முடிவும் பரிதாபமாக இருந்தது. கண்களை முடிச்சு பிப்போம். ஆண்டவரே, இந்த ஆகாசை போல் நாங்கள் இருக்கக்கூடாதுப்பா. எங்களுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களை நாங்கள் சாட்சியாய் வைக்க, உண்மை உத்தமமாய் பின்பற்றவர்களை எங்களை சாட்சியாக வைத்து உமக்கு பிரியமானதையே செய்ய எங்களை கற்றுத்தார். நாங்கள் எங்கள் பின் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை வைத்து போக உதவி செய்யும். எங்களோடு பேசினபடியே நாங்கள் நடக்க எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.